இன்றைக்கு சங்குரிவார் கும்பலை சார்ந்தவர்கள் தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி என்றைக்காவது மேடையில் பேசியது உண்டா? ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றி என்றைக்காவது மேடையில் பேசியது உண்டா? ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றி என்றைக்காவது அவர்கள் மேடையில் பேசியது உண்டா, பாராட்டியது உண்டா? அவர்கள் எல்லாம் ஆன்மீக தளத்திலே இருந்து சமூக புரட்சியை செய்தவர்கள். ஏன் சங்கரிவார்கள் ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றி பேசுவதில்லை? மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், ஐயா வைகுண்டர் அவர்களின் வரலாற்றை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆன்மீக தளத்தில் நின்று மகத்தான புரட்சியை செய்தார். எத்தனை 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தோல்சீலை போராட்டம் 3 கட்டங்களாக நடந்திருக்கின்றன. 823 ஓராண்டு, பிறகு 827, 829, அதன் பிறகு 1957-58 என்ற காலகட்டத்தில் இந்த நேரடி போராட்டத்திலே ஐயா வைகுண்டர் அந்த களத்திலே ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தோல் சிலையை எதிர்த்து அமைதியான முறையில் அன்பு வழியில் புரட்சிக்கு மக்களை திரட்டியவர் ஐயா வைகுண்டர். மாறாப்பு துணி அணிய வேண்டும் அழைத்து சொன்னார், அக்குளிலே துண்டை வைக்க வேண்டாம் தலைப்பாகையில் கட்டு என்று ஆணையிட்டார். 18 சாதிகளை சார்ந்தவர்களும் சமத்துவ கிணறிலே வந்து நீர் எடுத்து பருக வேண்டும் குளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். இந்த நடவடிக்கைகள் அன்பு வழியிலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், ஆனால் சனாதன சக்திகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட புரட்சிகர நடவடிக்கைகள், திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள். இங்கிருந்து அவரை கைது செய்து திருவனந்தபுரம் வரையில் இட்டு சென்றார்கள், இழுத்து சென்றார்கள். அடிகளாருடைய கோரிக்கை ஒன்று, நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் வரை போகிற அந்த சாலைக்கு ஐயா வைகுண்டர் சாலை என்று பெயர் சூட்டுவதற்கு கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆதிக்க சக்திகள் அவரை கைது செய்து இழுத்துக் கொண்டு போன இடம். எத்தனையோ பல நெருக்கடிகளை ஐயா வைகுண்டருக்கு தந்தார்கள், ஆனால் அவர் அன்பு வழியை பின்பற்றினார். சவால் விடவில்லை, வீராப்பு பேசவில்லை, கைது செய்து பார் 24 மணி நேரத்தில் என்று அரவேக்காட்டுத்தனமாக இன்றைய சனாதனிகள் கூச்சலிடுவது போல் நம்முடைய ஐயா வைகுண்டர் அன்றைக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து அரவேக்காட்டுத்தனமாக பேசவில்லை. அன்பு வழியால் மக்களை ஈர்த்தார், அன்பு தேசம் அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சமூக புரட்சியாளர் நாராயணகுரு அவர்களின் போராட்டமும் அப்படி ஆன்மீக வழியிலே தான் இருந்தது, அன்பு வழியிலே தான் இருந்தது. அவர் முன்னெடுத்த போராட்டம் வைக்கம் போராட்டம், அதிலே போய் கலந்து கொண்டவர் தான், அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள், சமூக நீதி புரட்சியாளர் பெரியார் அவர்கள். இந்த 200 ஆண்டு கால வரலாறு ரத்தம் தோய்ந்த வரலாறு. நம்முடைய முன்னோர் ரத்தம் சிந்தி இந்த விடுதலையை வென்றெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சமூக மாற்றத்தை புரட்டி போட்டுவிட்டு மீண்டும் சனாதன தர்மத்தையே ஆட்சி நிர்வாக தர்மமாக கொண்டு வருவதற்கு ஒரு கும்பல் முயற்சிக்கிறது. மதத்தின் பெயரால் வெறுப்பை விதைப்பது, வன்முறைகளை தூண்டுவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது என்கிற முறையிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆபத்தான அரசியல், இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற பெரும் தீங்கு, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு மேடையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் இருவருக்கும் இருக்கு. மார்க்சியத்தை பின்பற்றுகிற முதல்வர், பெரியாரியத்தை பின்பற்றுகிற முதல்வர், இந்த இருவரும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு வரலாற்று தருணம் ஏற்பட்டிருக்கிறது. ஓராண்டு கால இடைவெளிதான் உள்ளது, இப்போதே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் தங்களது சித்து விளையாட்டுகளை. வட இந்திய மாநிலங்களில் எப்படி வன்முறைகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடினார்களோ, அப்படி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு தமிழ்நாட்டையும் குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றும், எங்கோ நடந்த ஒரு காட்சியை பீகார் தொழிலாளர்களை தாக்குகிற காட்சி என்று பதிவிட்டு எவ்வளவு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். வேறொன்றும் இல்லை, அண்ணன் தளபதி அவர்களின் பிறந்த நாள் விழாவில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி வருகை தந்தார் என்பதுதான்
எங்கே இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ, நிதிஷ்குமார் அவர்களும் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும் அண்ணன் தளபதியின் வழிகாட்டுதலுக்கு இணங்கி ஒருங்கிணைந்து காங்கிரசோடு கைகோர்த்து சனாதன சக்திகளை வீழ்த்தி விடுவார்களோ என்கிற அச்சம் மேலிட்டது. அண்ணன் அவர்கள் சென்னையிலே முழங்குகிறார், தெளிவோடும் துணிவோடும் ஒரு கொள்கை பிரகடனத்தை அறிவிக்கிறார் என்ற தயக்கமும் இல்லை, ஊசலாட்டம் இல்லை, பின் விளைவுகளை பற்றி கவலை இல்லை. காங்கிரசோடு இணைந்துதான் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும், அப்போதுதான் சனாதன சக்திகளை வீழ்த்த முடியும். இதை தவிர வேறு வழி இல்லை. மூன்றாவது அணி என்பது அர்த்தமில்லாதது, அது கரை சேராது. இதைவிட வேற என்ன ஒரு தெளிவான பிரகடனம் தேவை? இதைவிட வேற என்ன அறைகூவல் தேவை? அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியாரின் வாரிசாக நின்று, அண்ணா கலைஞரின் பிள்ளையாக நின்று, உண்மையான ஒரு சமத்துவ போராளியாக நின்று, சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். தோழர்களே, திருவிதாங்கூர் மகாராஜாவின் அதே அரசியலை கையில் எடுத்து வருகிற கும்பல் தான் இந்த சங் பரிவார் கும்பல். அதில் எல்லளவும் மாற்றமில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டுமே ஒரு காலூன்றும் இடமாக வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். அதிமுகவின் தோளில் ஏறி சவாரி செய்கிறார்கள். அதிமுகவும் அதற்கு இடம் கொடுக்கிறது, சிவப்பு கம்பளம் வரவேற்கிறது. மோடியா லேடியா என்று சவால் விட்ட ஜெயலலிதா அம்மையாரை தம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பலின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறார். தமிழினத்திற்கு மாபெரும் துரோகம் இழைக்கிறார். சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெறுவதற்கு வழிவகுத்து தருகிறார். இது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதையும் தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என் வாழ்நாளில் ஒரு தவறு இழைத்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தேன், அதற்கு பரிகாரமாகத்தான் 13 மாத கால ஆட்சியை, வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். அவருடைய வாரிசாக இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடியார் செய்வது என்ன? ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அதிமுக தொண்டர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் ஆபத்தான சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து காலூன்றுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். கன்னியாகுமரி மக்கள் மதத்தின் பெயரால் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் என்பதை பயன்படுத்திக் கொண்டு சனாதன சக்திகள் மீண்டும் அண்டை காட்டிலே போய் ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நாள்தோறும் அறவே காட்டுத்தரமான அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். முதல்வருக்கே சவால் விடுகிறார், தொட்டுப்பார் என்கிறார். எவ்வளவு ஆணவம், முதிர்ச்சி இல்லை, பக்குவமின்மை! எங்கிருந்து வந்தது இந்த ஆணவம்? சனாதன சக்திகள் இன்றைக்கு வலிமையாக டெல்லியிலே அமர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த இருமாட்டம், அதை விட முக்கியமாக இப்படியெல்லாம் பேசித்தான் பதற்றத்தை உண்டு கொள்ள வேண்டும், கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் தந்திரங்களில் ஒன்று. ஸ்ட்ராட்டஜி, செயல் தந்திரங்களில் ஒன்று. இது அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் தூண்ட வேண்டும், வன்முறைக்கு வழிவகுக்க வேண்டும், திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், திமுகவுக்கு எதிராக களத்தில் நிற்கிற இரண்டாவது பெரிய கட்சி பாஜக என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதிமுக அப்படி அதற்கு இடம் கொடுத்து விலகி நிற்கிறது. திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை எடப்பாடியா. பிஜேபி பேசுவதற்கு இடம் கொடுத்து நிற்கிறார்கள். அருமை தோழர்களே, ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சனாதன தர்மம் தான் எங்கள் ஆட்சியின் தர்மம் என்று பத்மஸ்வாமி பத்மநாப சுவாமி கோவிலின் முன்னால் சபதம் எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள் அன்றைய திருவிதாங்கூர் மகாராஜாக்கள். ராணியே தன் முன்னால் ஒரு பெண், ஒரு சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண் மார்பை மூடிக்கொண்டு போனால் என்பதை பார்த்து ஆத்திரப்பட்டு அவள் மார்பகங்களை அறுத்தெறியுங்கள் என்று ஆணையிட்டார் என்று வரலாற்று குறிப்பு கூறுகிறது. இது ஆணாதிக்கம் மட்டுமல்ல, சனாதன கருத்தியல் என்பது ஆண்கள் ஆதிக்கம் செய்கிற கருத்தியல் மட்டுமல்ல, பெண்களும் இந்த ராணி போன்றவர்களும் அந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு கொடுமை செய்திருக்கிறார்கள். உழைக்கிற மக்களுக்கு எதிரான ஆதிக்கம் உடை மட்டுமல்ல, உணவு, உணவு மட்டுமல்ல, ஆபரணம், ஆபரணம் மட்டுமல்ல, நாம் வாழ்கிற வசிப்பிடம்,
நாம் குளிக்கிற துறைப்பாடு, நாம் நிற்க வேண்டிய இடம், அடக்கம் செய்யப்படக்கூடிய இடுகாடு சுடுகாடு ஆகிய அனைத்திலும் பாகுபாட்டை கடைபிடிக்கிற வலியுறுத்துகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கோட்பாடுதான் சனாதனம். அதை எதிர்த்துதான் இத்தனை பெரிய ஆளுமைகள் போராடி இருக்கிறார்கள். அந்த கருத்தியல் பாரம்பரியத்தில் தான் அண்ணன் தளபதி போன்றவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த சனாதன தர்மத்திற்கு மாற்றாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு புரட்சிகரமான கோட்பாட்டு அறிக்கை தான் அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் என்பது மேனிபெஸ்டோ ஆஃப் எ மாடர்ன் இந்தியா, ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசியல் அறிக்கை, கொள்கை அறிக்கை. அதிலே மூன்று முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று புளூரலிசம், இன்னொன்று செக்யூலரிசம், அடுத்து பெடரலிசம். புளூரலிசம் என்பது பன்மைத்துவம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற ஓர்மைத்துவத்தை இன்றைக்கு முழங்குகிற இயக்கம் சனாதன சங் பரிவார இயக்கம். பன்மைத்துவத்தை அழிக்க பார்க்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. செக்யூலரிசம், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பிரியாம்பிள் என்பதை அமெண்ட்மெண்ட் செய்து திருத்தம் செய்து இரண்டு முக்கியமான வார்த்தைகளை இணைத்தார், சோசலிஸ்ட் செக்யூலர். ஏற்கனவே அந்த அரசமைப்பு சட்டம் செக்யூலர் சட்டம் தான், ஆனாலும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே திருத்தம் செய்து இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், காங்கிரஸை நாம் ஆதரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணம், காங்கிரஸ் இயக்கம் அடிப்படையிலே மதசார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம். அரசமைப்பு சட்டத்திலேயே இந்திரா காந்தி அம்மையார் திருத்தம் கொண்டு வந்து சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இந்த அரசாங்கத்தை டிஃபைன் விவரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர், சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தையை இணைத்தவர், யூனிட்டி என்பதோடு இன்டெகிரிட்டி என்கிற வார்த்தையையும் இணைத்தவர். நேஷனல் இன்டெகிரிட்டி, அந்த ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ள இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அந்த இன்டெகிரிட்டிக்கு எதிரான இயக்கம் பிஜேபி. செக்யூலரிசத்தை சிதைக்கிற இயக்கம் பிஜேபி. புளூரலிசம், செக்யூலரிசம், அடுத்து பெடரலிசம். பெடரலிசத்தின் அதீதமான ஒரு கோரிக்கையாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய கோரிக்கை மாநில சுயாட்சி. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. எந்த மாநில கட்சியும் எழுப்பாத முழக்கம், எந்த மாநிலத்திலும் ஒழிக்காத முழக்கம். வேறு யாரும் முன்மொழிவதற்கு முன்பாக முன்மொழிந்தவர், முழங்கியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய ஐந்து கொள்கை முழக்கங்களில் மிக முக்கியமான முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதுதான் பெடரலிசத்தின் வெளிப்பாடு. அந்த பெடரலிசத்தை சிதைக்கிற இயக்கம் பிஜேபி. அருமை தோழர்களே, அரசமைப்பு சட்டம் நீதியை பேசுகிறது, லிபர்ட்டி சுதந்திரத்தை பேசுகிறது, ஈக்வாலிட்டியும் சமத்துவத்தை பேசுகிறது, ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தை பேசுகிறது. இவையெல்லாம் சனாதன தர்மத்திற்கு எதிரான கோட்பாடு. சனாதன சக்திகள் இவற்றை சிதைக்க வேண்டும் என்று துணிக்கிறார்கள். 2024 மீண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த தேசத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் ஐயா வைகுண்டர் வழியிலே, ஐயங்காளி வழியிலே, ஸ்ரீ நாராயணகுரு வழியிலே இன்றைக்கு இந்த களத்தில், அரசியல் களத்தில் சமராடிக்கொண்டிருக்கிற, களமாடிக்கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் அகில இந்திய அளவில் அரசியல் சக்திகளை, ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்தே தீர வேண்டும். அண்ணன் அவர்கள் வடநாட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயக சக்திகளை எல்லாம் சந்தித்து பேச வேண்டும். சனாதன சக்திகளை வீழ்த்திய மாபெரும் புரட்சியாளர் என்று வரலாற்றில் அண்ணன் தளபதி அவர்களின் பெயர் இடம்பெற வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள், தோழமையான வேண்டுகோள் என்பதை சொல்லி, தோல் சீலை போராட்ட வரலாறு என்பது நம்முடைய கடந்த கால விடுதலை போராட்டத்தின் சனாதன கொடூரத்தை புரிந்து கொள்ளுகிற விடுதலை போராட்டத்தின் வரலாறு. இளைய தலைமுறையினர் இதை படிக்க வேண்டும். ஐயா வைகுண்டர் வரலாறு பள்ளி மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.